Padi, nah, iru lah kerja. Ini peturan sih, Kak? Nah, ini peturan sih, Kak? Ya, antar, Pak. Yang, Padi? Ini peturan, Kak. Lain, ya? Cuma kudu kasih sama ni lah. Siap 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 siap. Ile le bodum bodum nega. Ile le bodum bodum. Bodum badi bodum. Kapan? Yang kucing kiri di kecil kecil. Yang ala Mora kurutusnya di anjingnya, di kas anjingnya. Mau ya armani ini lah. Itu aja lah. Yenna da, epo me or intro ada aram pang, anda jero ena or itu or video potre kanan chulingin nate beri usi pinga. Ada nalla pata orang lu terenjerukon. Anja party anu thalla atra vaisilayum, ta ulahci waranung gro orang no katla ta, awang gubandu balde terukaranga. So, indo ulai parar gal dina tuk. Neki, yunggalu vida, indo video vida beri indo or video um itu kor or satisfied ada rukun chuli yadre pakamudiyad. Indo party அவங்க அந்த தள்ளாடுற வயசுலயும் அவங்க உழைச்சி வாழணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் அவங்க இத்தனை விஷயங்களும் பண்றாங்க. அவங்களுடைய உருவாவும் அவங்களோட சொந்த உழைப்பால இருக்கணும், வேற யார்ட்டையும் கையேந்தி நிக்க கூடாதுங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளாட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவும் இவங்க வந்து வீடியோவுக்காக இந்த ஒரு விஷயம் பண்ணல, இவங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணதை தான் அவங்க வீடியோவா எடுத்திருக்காங்க. ஸோ இதை விட வேற ஏதோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்க முடியாது. இந்த உழைப்பாளர் தினத்துல எத்தனையோ பேர் வெளிநாட்டுல அவங்க அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படலாம், எத்தனையோ பேர் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அத்தனை பேருக்கும் இந்த நாள் வந்து அவங்களுக்கான ஒரு நாளாக அமையுது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இதே நாளில் தான் உழைக்கிறதுக்கே உயிர் வாழ்றது கூட கஷ்டப்பட்டு எத்தனையோ நாட்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அந்த கொரோனாவால் அவங்களுடைய நிறைய பேருடைய வாழ்வாதாரம் மொதல் எப்படி இழந்துச்சோ அந்த மாதிரி மறுபடியும் இழந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து அவங்களுடைய வேலையே ஜிம் ட்ரெயின் பண்ணுறது தான். ஸோ எத்தனையோ ஜிம் க்ளோஸ் ஆனதுனால அவங்களுடைய வாழ்க்கை அடி கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு இப்போ எத்தனையோ கடைகள் மூடப்பட்டுட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பேர் உழைக்கணும்னு நினைக்கும் போதும் பல சிச்சுவேஷன் அவங்களுக்கு சரியாக அமையலை, நேரத்தில் உயிர் வாழ்றது கூட கஷ்டமாட்டு பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது என்னது, அவங்களுக்காக நிச்சயமாக ப்ரேயர் பண்ணும். அண்ட் நீங்களும் கொஞ்சம் சேஃபாகவே இருந்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, நான் மேக்ஸிமம் சொல்கிற வீடியோஸில் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் தான், உங்களால் முடிஞ்சது யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய உதவினா உங்களுடைய உதவி வந்து யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னடா அவங்க நல்லா தாண்டா இருக்காங்க, இல்லைடா அப்படி வெளியே இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு அப்படி இருக்கும், ஆனால் அங்கே போய் பக்கத்தில் பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு கூட இல்லை, உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு பசியாலேயோ இல்லைனா வேற ஏதோ விஷயத்தினாலேயோ அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பணமாகவோ இல்லைனா உணவாகவோ எதுவும் கொடுக்கணுன்ட்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவோ ஒரு சில விஷயங்கள் சொன்னால் அது அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் எத்தனையோ இளைஞர்கள் பாருங்கள் இந்த டைமில் வந்து அவங்க ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இல்லைனா வேற எங்கேயோ வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது இந்த கொரோனாவால் நிறைய லாக்டவுன்ஸ் நிறைய இஷ்யூஸ்னால அவங்களால அடுத்த ஸ்டெப்பு போகாமையும் அந்த வேலையும் நின்றுக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு வேண்டாம், இப்போ அதைக்கு இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் சேஃபாக இருக்கோங்க, அந்த இந்த ஒரு விஷயம் போதும். அண்ட் தயவுசெய்து மற்ற அந்த நேரத்தோட மக்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். எதுக்காகன்னா இந்த மாதிரி ஒரு மரணம் இருக்குமா, எத்தனையோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் மீம்ஸ் பார்த்துருக்கலாம், எத்தனையோ ஃபோட்டோஸ் பார்த்துருக்கலாம், ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம விசிபிளாக ஆகிட்டு இருக்க பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லேயும் எத்தனை பேர் கஷ்டத்தில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேஃபாக இருக்கும், ஆனால் அவங்க சேஃபாக இல்லை. ஸோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். அண்டு மறுபடியும் சொல்கிற உங்களால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்யுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இதே உழைப்பாளர் தினத்தில் தான் நம்ம அஜித் சாருடைய பர்த்டேயும் இருக்குது. ஸோ ஒன் செகண்ட் நான் அவங்களுக்கு சொல்ல விஷயம், ஹாப்பி பர்த்டே அஜித் சார். அண்ட் அவங்களுடைய அவங்களும் ஒரு அவங்களுடைய ஸ்டோரியை பார்த்தாலும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி தான். அவங்க எப்படி இருந்து எந்த லெவலில் வந்திருக்காங்க, எந்த மட்டத்துலேருந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு உழைப்பாளர் தினத்துக்கு அவங்களுடைய ஸ்டோரியும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். மக்கள் மனுஷனால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, மனசு எது நினச்சாலும் கண்டிப்பாக அதை சாதிக்க முடியும். ஸோ இந்த டைமில் நம்மளால் வேலைக்கு போக முடியலைன்னு சொல்லி எந்த இடத்துலையும் நீங்கள் டிப்ரெஸ் ஆக வேண்டாம். கண்டிப்பாட்டு இந்த சுச்சுவேஷன் ஓரளவுக்கு அமைதியாகும், அமைதியாகும் போது கண்டிப்பாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் நீங்கள் நடக்கும். பட் அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க, பட் சேஃபாக இருங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. பபாய் நண்பர்களே, ரொம்பவே நன்றி எல்லாருக்கும். ஏன்னா போன ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், ஹெல்த் சேரிட்டிங்கிற ஒரு ஹோம் தூத்துக்குடியில் இருக்குது, அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்.
ஒரு சில பேர் அதுக்கான உதவி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எனக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு. ஸோ ரொம்பவே சந்தோஷம். இந்த மாதம் அவங்களுக்கு வாங்கக்கூடிய சாமான்கள் தான் இந்த இது வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி வரக்கூடிய மாதங்களும் நம்ம பண்ணுவோம். அண்ட் இன்னும் உங்களுக்கு யாருக்காக உதவி செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், அதுக்கான பதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்பவே மறுபடியும் நான் சொல்கிறேன், ரொம்பவே நன்றி.